அஞ்சு நேரம் தொழாத தாய்களிக்கிறான், தொழுகைய கணக்கிலேயே எடுக்காத தாய்களிக்கிறான், வாய் மட்டும் நாக்கு மட்டும் எப்பையும் பேசிக்கிட்டே இருக்கும், சட்டமும் அத்துவும் இத்துவும் பேசிக்கிட்டே இருக்கும், எதில்ல தொழுகை இல்ல, ஒரு பிரயோசனம் இல்ல, நாளைய வறுமையில சிபர் ஜீரோ. நாங்களே எங்களை அடிச்சு கொள்ற வேலை, சேர்ந்தா தொழுறது பிரிஞ்சா தொழுகையே இல்லை, என்ன பிரயோசனம்? ஒரு பத்து நிமிஷம் இதை பத்தி நம்ம யோசிச்சு மாற்றிக்கொள்ளலன்னு வைங்க, நாங்களே எங்களை அழிவுக்கு எடுத்துட்டு போறோம். முதன் முதலாக மறுமையில் அவன்கிட்ட விசாரணையே தொழுகை தான். எங்களுக்கு என்னது எங்களுக்கு முஸ்லிம்களுடைய இருக்குது, அது இல்லாதவன் நிராகரித்து விட்டான். ஒரு நேர தொழுகை விடுபட்டாலே துடிக்கணும். இந்த தொழுகையும் பொறுமையோடு வாழ்றது என்பதும் இருக்கிறது, அச்சத்தோடு வாழுகின்றவர்களை தவிர மற்ற எல்லோருக்கும் பெரிய பாரமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். பாரமாக எங்களுக்கு இருக்குதுன்னா நம்ம வேற எங்கேயோ இருக்கிறோம் அர்த்தம். உள்ளத்துல இருந்து உள்ளத்துக்கு போய் சேரணுமாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய ஸ்பீச் ஆக இருக்கலாம், லைஃப்ல இருக்கிறோம் இல்லாட்டி சேரவே சேராது, ஒரு நாளும் சேராது. சில பொழுதுகளில் எங்களது உரைகளுடைய தகவல்கள் நன்றாக இருந்து மக்கள் மாறாமல் இருப்பதற்கு எங்களது பாவங்கள் என்ன செய்யலாம், மிகப்பெரிய காரணமாக என்ன செய்யலாம் இருக்கலாம். சில அறிஞர்களை நம்ம பார்த்திருக்கிறோம், அவங்க பயான் உரைகளே ஆரம்பிக்க மாட்டாங்க, வெறுமனே ஒரு இன்னல் ஹம்தலில் ஆரம்பிச்சுப்பாங்க, மக்களுடைய உள்ளங்கள் ஆடிரும், மக்களுடைய உள்ளங்கள் ததும்பிரும். எங்க இருந்து லைஃப்? அர்ரஹ்மான் அல்லமல் குர்ஆன்.